Welcome to Jones Coastal Delicacies. Hello. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி சட்பட்டாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த மாதிரி சாட் ஐட்டம்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. முன்னாடிலாம் மும்பை, டெல்லி அந்த மாதிரி நார்தன் ஏரியாஸில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ சென்னையிலே அவ்வளோ காமன் ஆகிடுச்சு. தெருக்கு தெரு வண்டி வச்சுட்டு எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. எப்போதுமே ஒரு கும்பல் அது சூழ்ந்திருக்கும். இப்போல்லாம் மேரேஜஸ்லேயே ஒரு தனி கவுண்டரே போடுறாங்க சாட் ஐட்டம்ட்டு. இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் எல்லாமே ஃபேமிலியாக கூட போய் சாப்பிட்டுக்கிறாங்க. ஈவினிங் டைம்ஸில் எங்கேயா கடைக்கு போனால் அங்கே சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் வாங்க போவாங்க. சில பேர் ஆஃபீஸில் வந்து வரும்போது அது ஒரு ரெகுலர் ரொட்டீனாகவே வச்சுருக்காங்க. நேராக அங்கே போய் சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் வீட்டுக்கு போவாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களாம் இந்த டியூஷனுக்குலாம் போதுங்க, லேட்டாக வருங்கல்ல, பசி எடுக்கும். அப்படியே ஒரு கும்பலை நின்று நின்றுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுச்சு, அவ்வளோ ஃபேவரட் ஆகிடுச்சு. இவ்வளோ டேஸ்டியான ஃபுட்டு நம்ம எல்லாம் சாப்பிட்றது ரொம்ப கரெக்டு தான். இருந்தாலும் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஒரு இதை நம்ம யோசித்து பார்க்கணும், எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க தெருவில் நிற்கிறாங்க அந்த வண்டி, அது நிற்கிற சரௌண்டிங்ஸ் பார்க்கணும், என்ன மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, மெட்டீரியல்ஸை எப்படி வைக்கிறாங்க, எந்த சுச்சுவேஷனில் அதை செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்காக நான் இதை சொல்கிறேன். இல்லைனா அவ்வளோ டேஸ்டியான பார்த்த உடனே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்கும். அதை ஏன் நம்ம வீட்டில் சிம்பிளாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஹைஜீனிக்காக நீங்கள் எப்படி வெளியே போய் சாப்பிட்றீங்களோ அதோட டபுள் குவான்டிட்டி நீங்கள் வீட்டில் பண்ணலாம், ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். அந்த ஒரு ஐடியாவில் தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஒரு சூப்பர் சாட் ரகடா பேட்டிஸ் சாட் அப்படின்ட்டு நான் பேரை கட்டணும். பெருசாக இருக்கும் ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஐட்டம் தான். நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. வீட்டில் எப்படி செய்கிறோன்றதா அதே டேஸ்ட்டில் நான் உங்களுக்கு இனி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ரெசிபீஸ்லாம் நாங்கள் ரெகுலராக போட்டுட்ருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க, அது எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும், ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு ஃபேவரட்டான இந்த சாட் ஐட்டத்தை மாலில் மட்டும் இல்லை, தேட்டர்லேயும் இல்லை, மேரேஜஸில் மட்டும் இல்லை, ரோட் சைட்லேயும் இல்லை, நம்ம வீட்டு கிச்சனில் எப்படி ஹைஜீனிக்காக சிம்பிளாக ஈஸியாக பண்ணலான்றதை பார்த்துடலாமா? இன்றைக்கி எல்லாருக்கும் ஃபேவரட்டான இந்த சாட் செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த பட்டாணி தான். இந்த வெள்ளை பட்டாணின்னு சொல்லுவேன், இல்லை இது ஒரு 6 அல்லது 7 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இல்லைனா நீங்கள் ஓவர் நைட்டு கூட ஊற வைக்கலாம். நான் ஒரு 150 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன், நல்லா டபுள் ஆகிட்டு இருக்குது ஊறி. இப்போ இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கையும் துண்டு துண்டாக வெட்டி போட்டு அந்த பட்டாணி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றி நம்ம உப்பை போட்டு இதை மூடிடலாம். இந்த சாட் வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஃபேவரெட். இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய மால்லேயும் கிடைக்கும், ரோட்டில் வண்டிகள்லேயும் கிடைக்கும். அவ்வளோ ஃபேமஸான ஒரு சாட், இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதில் பலவிதமான டேஸ்ட்டும் இருக்கும். இதில் இப்போ நம்ம சால்ட்டை போட்டோம். இதை வந்து ஒரு 5 அல்லது 6 விசில் விட்டு எடுக்கலாம். பட்டாணி நல்லா சாஃப்டாக வேகணும். இப்போ இந்த ரகடான்னு சொல்லக்கூடிய அந்த பட்டாணி வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நல்ல மாவு மாதிரி மேஷ் பண்ணியிருக்கேன் கட்டி இல்லாமல். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகத்தூள், ஜீரகத்தை நல்லா வறுத்தாரங்க, அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை, கொஞ்சம் பெரிய பச்சை மிளகா தான், மெலிஸ் மெலிஸாக வெட்டியிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்க்குறேன். இந்த அரிசி மாவு எதுக்குன்னா பைண்டிங்காக தான். ஏன்னா நம்ம வெறும் உருளைக்கிழங்கில் இந்த கட்லெட் மாதிரி பண்ண போகிறோம், பொரிக்கும் போது பிரிஞ்சு வந்துடும், அதுக்காக தான் இந்த அரிசி மாவு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கலாம்.
சால்ட்டும் சேர்த்து இந்த மாவும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி பாருங்கள், கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் மாவு கூட சேர்த்துங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா அழகாக வரும். இப்போ 6 விசில் வந்துருச்சு, இதுக்குள்ளேயே பட்டாணி நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். குக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாவையும் நம்ம உருளைக்கிழங்கையும் நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ கையில் பிடிச்சி பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் அரிசி மாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாயிருக்கு இந்த கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஆலு டீக்கு செய்கிறதுக்கு நல்ல ஒரு உருண்டையாக ஒரு மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவை எடுத்து நல்லா உருண்டு பிடிச்சிங்க. இப்போ நம்ம கையை ரெண்டையும் லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆயில் தடவி. இந்த மாதிரி அது மாவை வச்சு நல்லா தட்டி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். இந்த ஆலு டிக்கி இல்லை இது வந்து பேட்டிஸ்னு வாங்க, இல்லை கட்லெட்டுன்னு சொல்லலாம். நார்மலாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் தான் கொடுப்பாங்க, அதனால நான் ரவுண்ட் ஷேப்பே பண்ணுறேன். ரொம்ப தட்டையாக வேணாம், ரொம்ப திக்காகவும் வேணாம், இந்த மாதிரி மீடியம் சைஸ் பண்ணிங்க. இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டிஸை வந்து அந்த ரகடா சாட்டோடு அந்த கிரேவியோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோடைய டேஸ்ட்டை நான் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க போய் அந்த வண்டிகள்லையும் இல்லை கடைகளில். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு சாட் ஐட்டம், சூப்பரான ஃபேவரட்டான சாட் ஐட்டம். இப்போ எனக்கு 6 பேட்டிஸ் வந்திருக்கு, இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சு, நம்ம பட்டாணி எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், தண்ணி கூட கரெக்டான லெவலில் நம்ம ஊற்றிருக்கோம். நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது மாவு மாதிரி இருப்போம்னு நினைக்கிறேன். கையில் எடுத்தே பார்த்துருவோமே பட்டாணி எப்படி தூரம். நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ லைட்டாக அந்த நம்ம உருளைக்கிழங்கையும் லைட்டாக மசிச்சு விடலாம். ரொம்ப வேணாம், சும்மா லேசாக அப்படி ஒன்றும் பாதியமாக இருக்கணும். இப்போது இந்த ரகடாக்கு பட்டாணி ரெடி. அடுத்த ஸ்டெப்புக்கு நாம் இப்போ போகலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி நல்லா பேனில் ஃபுல்லாக படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி அந்த ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடானவுடனே 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக நம்ம சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். லைட்டாக அப்படி வெடிச்சு வரல, அது வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜீரகம் வெடித்த உடனே 1 டீஸ்பூன் இஞ்சும் 1 டீஸ்பூன் பூண்டும் சின்ன சின்னதாக ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். இதை போட்டு அந்த ஒரு ஸ்மெல் வரும்ல நல்லா, அது வரைக்கும் நம்ம அப்படியே சாட்டே பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். அடுத்து அது 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் போட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டோட நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நம்ம எது வரைக்கும் வதக்கணும்னா நல்லா அந்த ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆகல அது வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா வரும். இல்லையா, நல்லா மழை தூரிட்டு இருக்கு, சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு பச்சை மிளகாவை நான் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு தக்காளியும் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி போதும் இந்த கிரேவிக்கு. இதை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அதனால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி வதக்கணும்னா உங்களுக்கு சீக்கிரம் வதங்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ வர தக்காளி எல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹைப்ரிட் தக்காளி தான், அவ்வளோ சீக்கிரம் வதங்கவே மாட்டுது. இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு, இதுக்கு ஒரு 3-4 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணலாம். இல்லை ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம மல்லித்தூள். இதை போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தக்காளி கிரேவியோடு சேர்ந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும் அதை. ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வதக்கிக்கலாம். இல்லைனா ஒரு மாதிரி மசாலா வந்து அப்படி கருகி ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும், ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது அது, அந்த டேஸ்ட்டே கெட்டு போயிடும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்குல்ல, நல்லா மசாலா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா சூப்பராக வந்திருக்கா, கிரேவி நல்லாவே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த பட்டாணி, இந்த உருளைக்கிழங்கு எடுத்து எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். நீங்கள் அந்த பட்டாணியில் இருக்கிற தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோடையே ஊற்றிடுங்க. அப்படி ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கும், ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அந்த பட்டாணியோடய சேர்த்து நான் போட்டு இந்த மசாலா, இந்த கிரேவி, இந்த பட்டாணி எல்லாம் நல்லா ஒன்றா பிளெண்ட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா எப்போதுமே லாஸ்ட்டில் சேர்க்கணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். இதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஜஸ்ட் அப்படியே நம்ம கொதிக்க விடலாம். இப்போ லைட்டாக நல்லா கொதிச்சு வருதா, இப்போ நல்லா ஸ்மெல் கூட சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாட்டுக்கு வேண்டிய ரகடா ரெடி ஆகிடுச்சு, அந்த பட்டாணி கிரேவி ரெடி. அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இப்போ நம்ம யூ ஆர் வாட்சிங் ஜோன்ஸ் கோஸ்டல் டெலிகசிஸ். அடுத்தது நம்ம பேட்டிஸ் ரெடி பண்ணோம். இதுக்கு ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுக்கிறேன்னா, தவா வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றினா போதும், நிறைய ஊற்ற வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால் லைட்டாக ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிங்க. நிறைய ஊற்றணும்னு அவசியமே இல்லை, இதுக்கு எண்ணெய் அவ்வளோவா பிடிக்காது. இப்போ ஆயில் வந்து ஒரு மீடியம் ஹீட் ஆனால் போதும், ரொம்ப ஹீட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இந்த பேட்டிஸ் எடுத்து ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இது ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆன உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன், திருப்போட்டு பாப்பமா, சூப்பராக ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி பாயில் பண்ணிட்டோம், இதில் வந்து நம்ம அரிசி மாவு கலந்தோம்ல, அது மட்டும் தான் வேகணும்.
அது ரொம்ப நேரம் ஆகாது, உடனே வந்துடும். நம்ம அது கொஞ்சமாக தான் கலந்துருக்கும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, இன்னொரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்துடலாம். இது ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் நினைக்கலாம் அந்த சைட்லலாம் வெள்ளையாக இருக்குது, அதெல்லாம் வேக வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன செய்யணும், அந்த தவாவை லைட்டாக அப்படி சாய்ச்சி பிடிங்க, ஆயிலெலாம் ஒரு சைடு வந்துடும்ல, அந்த பேட்டிஸையும் அப்படியே அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு அப்படியே லைட்டாக நீங்கள் திருப்பி திருப்பி இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஓரத்துலலாம் அப்படியே அந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடும். இதுக்கு வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, அந்த ஸ்மெல் கொஞ்சம் போனாலே போதும், நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்போ எல்லா பேட்டிஸும் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம கார்னிஷ் பண்ணணும். அந்த கடையிலலாம் பார்த்துருப்பீங்களா, அப்படியே கலர்ஃபுல்லாக ஒரு தட்டில் வச்சு கொடுப்பாங்களே, அந்த மாதிரி இப்போ செஞ்சு பார்த்துருவோமா? சூப்பராக இப்போ நீங்கள் கடையில் சாப்பிட்ற மாதிரி பிளேட்டிங் பண்ணி காட்டுட்டா, சூப்பராக அந்த ட்ரேயில் வந்து இந்த ரகடான்ற இந்த பட்டாணி கிரேவியை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிங்க. நீங்கள் சிங்கிளாக அந்த தொண்ணையில் கூட யாராவது கெஸ்ட்லாம் வந்தால் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் சின்ன பவுலில் போட்டு கொடுக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு 2 பேட்டிஸ் வைக்கிறேன். நான் 2 பேட்டிஸ் வச்சு உங்களுக்கு கார்னிஷ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வைக்கிறனால அந்த பேட்டிஸோடைய பாட்டமும் ஃபுல்லாக கிரேவியில் நல்லா ஊறிடும். இந்த பேட்டிஸுக்கு மேலே கொஞ்சம் இந்த மாதிரி பட்டாணியை மேலே போட்டு விட்ருங்க. மேலே இருந்து அந்த மசாலா கிரேவி அந்த டேஸ்ட் எல்லாம் அந்த பேட்டிஸில் இறங்கிடும். அடுத்தது வெங்காயம். இந்த கிரேவியோட வெங்காயம் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ பாருங்கள், நம்ம வீட்லேயே அவ்வளோ சிம்பிளாக பண்ணுறோன்ட்டு. இப்போ வெங்காயத்தை ஃபுல்லாக நம்ம சின்ன சின்னதாக வெட்டி தூவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, அந்த வெள்ளை அந்த பச்சை கலர் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், அந்த கொத்தமல்லியும் அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இதுக்கு பிறகு நான் பச்சை மிளகா போடுறேன். பச்சை மிளகா வந்து வெட்டும்போது பெருசு பெருசாக வெட்டாதீங்க, அதை ரெண்டாக கீறுங்க, அட்லீஸ்ட் 4 கூட நீங்கள் கீறி சின்ன சின்னதாக வெட்டுங்க. சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாவுடைய டேஸ்ட் வரும், காரம், ஆனால் நாக்கில் பட்டையோ எரியுதே அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, அந்த அளவுக்கு இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி நீங்கள் பச்சை மிளகா போடணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் தக்காளி வெட்டி போடுறேன்னா, தக்காளி விலை ஜாஸ்தி, தக்காளி இல்லைன்னா கொஞ்சம் கேரட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ரெட்டாக. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், கலர் இன்னும் இருக்குது, அதுக்குள்ளே அவசரப்பட்டுறாதீங்க, இன்னொன்று பார்க்க போகிறீங்க என்னென்ன போட போகிறோன்ட்டு. அடுத்தது இந்த கடையில் கொடுக்குற, ஆமாம், அதே க்ரீன் சட்னி தான். இந்த புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் தயிர் ஊற்றி உப்பு போட்டு அரைச்சிங்கன்னா அதே டேஸ்ட்டு தான். இது அப்படியே லைட்டாக மேலே அங்கங்கே ஊற்றி விடுங்களேன், சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்தது இன்னொரு சூப்பர் ஒரு சட்னி, ஸ்வீட் சாஸ், இந்த புளிப்பும் ஸ்வீட்டும் கலந்துருக்கும் தெரியுமா? இது ஒன்றும் இல்லை, வெள்ளமும் புளியும் நல்லா கரைச்சி கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சினிங்கன்னா சாஸ் மாதிரி வந்துடும். இதையும் மேலே அங்கங்கே அப்படியே ஊற்றி விடுவோம், ரெண்டும் சேர்ந்தாலே டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அடுத்தது தயிர், நல்ல திக்கு தயிரை நல்லா அடிச்சிருங்க, இந்த மாதிரி நல்லா நொர மாதிரி வரும், அதை அப்படியே அங்கங்கே கொஞ்சம் ஊற்றி விடுங்க, சூப்பராக இருக்கும். இன்னும் இருக்குது இருங்க. இப்போ நான் சிப்ஸ், இது வந்து கடையில் வாங்கின சிப்ஸ் தான், இதை அப்படியே முழுசு முழுசாக அங்கங்கே குத்தி வச்சிடலாம். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போல்லாம் கல்யாணத்துலலாம் சாட்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி கவுண்டரில் நின்று வாங்குற மாதிரி இருக்குல்ல, அப்படி தான் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சிப்ஸை உடச்சி கூட மேலே அழகாக அப்படியே நீங்கள் தூவி விடலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிரேவி, இந்த புளிப்பு, ஸ்வீட்டு, இதோட இந்த கிறிஸ்பியாக வாயில் போகும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இன்னும் முடியல, வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனல் டச் ஒன்று, இந்த ஓம்பொடி இருக்குல்ல, இல்லைன்னா அந்த ஆளு பூஜை பாக்கெட்டில் இருக்கும், அதை வாங்கி அப்படி மேலே அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. ஃபைனலாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் இந்த டேஸ்ட். இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு இதோடைய டேஸ்ட்டெல்லாம் புரிஞ்சிடும், நம்ம என்னென்ன போட்டிருக்கோண்டு, பலவிதமான டேஸ்ட்டு கலந்து மொறு மொறுன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், சட்பட்டாகவும் இருக்கும். இது அப்படியே நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும், இல்லை எங்கே போய் சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட்டு. எப்படி நம்ம ஈஸியாக வீட்டில் செய்கிறோன்றது தான் இன்றைக்கி நம்மளுடைய கான்செப்டு. இந்த மாதிரி சாட் ஐட்டம்லாம் வெளியே போய் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் ஹைஜீனிக்காக நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கேன். நீ நிறையா எடுத்துகிட்ட, எனக்கு நிறையா கொடுத்துட்ட, அவனுக்கு மட்டும் நிறையா போடுறீங்களா, எனக்கு போடுங்கம்மா அப்படி சொல்லி சமாஷ் பேசி சண்டை போட்டு குழந்தைங்களாம் சாப்பிடும்போது எப்படி இருக்கும், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதுவும் இந்த மாதிரி மழை பெய்கிற நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் நீங்கள் திரும்பி திரும்பி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நிறையா ரெசிபிஸ் நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிற எல்லாருக்கும் லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் தயவுசெய்து உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க, அது எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும், ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், குட் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.